நாம கொஞ்சம் இயற்கையை பற்றி பார்ப்போமா. இப்போ வைஷ்ணவர்னு கிடையாது, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன வீடு, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மூலிகை வனம், அங்கே ஒரு பசுமாடு, அவ்வளவுதான் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அங்கேருந்து கிடைக்கும். இப்போ அந்த சின்ன வீட்டில் நீங்கள் வந்து ஒரு வாழைக்கண் வச்சிங்கன்னா உங்கள் உணவுக்கு தேவையான எல்லாமே அங்கே கிடைக்கும். ஒன்றும் பெரிய வந்து ஒரு எப்பேற்பட்ட ஒரு சூழலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அந்த வாழைக்கு உண்டு. அந்த வாழை இலையில் சாப்பாடு சாப்பிடும்போது அந்த சூடு, சாதத்தோட சூடு வந்து வாழை இலையில் படும்பொழுது அதுலேருந்து ஒரு ரசாயனம், இயற்கை ரசாயனம் கசியும், அமுலின்னு பேர் அது. அது அந்த சாதத்தில் கலக்கும், அது ரெண்டும் கலந்து ஒரு வாசனை உண்டாகும். அது நீங்கள் சாப்பிடும்போது உடல் இளமையாக இருக்கும். எவன்லாம் வந்து வாழையில் சாப்பிட்றானோ அவன் இளமையாகவே இருப்பான். நாம் இருந்தும் பயன்படுத்த மாட்டோம். இப்போ கூட எனக்கு அப்படியே யோசனையாக இருக்குது. சின்ன வயசில் எங்கள் தோப்பு ரொம்ப பெருசு, ஏறக்குறைய ஒரு 80 தென்னை மரம் வந்திருக்கும். இன்றைக்கி ஒரு தென்னை மரம்லாம் கிடையாது. தோப்பு இருந்தப்போ நாங்கள் பராமரிக்கலை, ஆனால் இல்லாதப்போ மனம் இயங்குது, என்னடா இது, இயற்கையை கோட்டை விட்டுட்டுமே. அதுபோல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழல் இருந்தால், ஒரு தோப்பு துறவு இருந்தால் அதை உடனே பராமரிங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை, கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவைன்றது அதுதான். தருக்களுக்கு செய்யும் சேவை தான், தருக்கள் தான் ரிஷிகள். தருக்கள் 4 வகையான வழிபாடுகளில் முதல்ல வரக்கூடியது திருக்கள். கண்டதே காட்சி கொண்டதே கோலம், முனிவர்கள் தவசிகள் ரோட்டில் அப்படி பூண்டிபான் மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் தருக்கள் தான், தருக்கள் மூலமாக இறைவனுக்கு வழிபாடு செய்கிறது. தருக்களே இறைவனுக்கு வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்குது. அரச மரம் எப்பயுமே தெய்வீக நிலையில் தான் இருக்கு. அதே போல் ஒரு வேப்ப மரம் எந்நேரமும் தெய்வீக நிலையில் தான் இருக்கிறது. ரெண்டாவது, வேப்ப மரம் தான் இந்த பூமிக்கு மழை வரத்துக்கு முக்கிய காரணம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம், பிளாஸ்டிக் சீப்பால் தலையை சீவுறோம், என்ன நடக்குது? ஏற்கனவே தூங்கி தலை ஃபுல்லாக உஷ்ணமாக இருக்கும். அப்போ அந்த பிளாஸ்டிக் சீப்பால் தலையை சீவும் பொழுது உஷ்ணம் வந்து இன்னும் அதிகரிக்கும். காலைல எழுந்த உடனே ஒரு சீப்பால் தலையில் சீவுறது நல்லது. ஆனால் அந்த சீப்பு பிளாஸ்டிக் சீப்பாக இல்லாமல் ஒரு மர சீப்பாக இருந்ததுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் மர சீப்பு தான் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொரு ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா தந்தத்தாலை செய்த சீப்பு, மர சீப்பு தான் பயன்படுத்தியிருக்காங்க. என்ன மரம் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது சூட்டை எடுக்குமோ அது பெஸ்ட்டு. ஏன்னா அந்த தலையில் வந்து உஷ்ணம் தங்கியிருக்கும், அதனால தான் காலையில் எழுந்தோடனே தலையில் தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. இப்போ தூங்கின பிறகு பித்தம் அதிகரிச்சிருக்கும், தலையில் சூடு இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தில் செய்த அந்த சீப்பு தான் பெஸ்ட்டு. தலைவாரக்கூடிய அந்த சீப்பு வேப்ப மரத்தில் செய்யப்பட்டது தான் பெஸ்ட்டு. நம்மக்கிட்ட வேப்ப மரத்தில் செய்த சீப்புகள் கிடைக்கின்றன, நீங்கள் வாங்கி பயனடையலாம். அது நாங்கள் 60 ரூபாய்க்கு தரோம். ஏன்னா வேப்ப மரம்ன்றதுனால 60 ரூபாய்க்கு தரோம். ஒரு ஒரு சீப் காட்டுறோம் பாருங்கள், அது எல்லா ஷேப்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இது வந்து வேப்ப மரத்தை செஞ்ச சீப். இது எப்படி தலையில் வச்சு நல்லா டெய்லி காலைல இழுத்து 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 நல்லா தேய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பற்களின் மூலமாக நீங்கள் வந்து அழுத்தி தலையில் சீவும் போது அங்கே இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள், அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே தூண்டப்படும். ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும், உடம்பு முழுக்க வந்து உங்களுக்கு நல்ல சக்தியோட்டம் பாயும். அதனால அந்த நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கலாம். ஒரு மசாஜிங் டெக்னிக் தான் இது, நல்லா நல்லா அழுத்தி செய்யலாம். இது பிளாஸ்டிக்கால் செய்வீங்கன்னா கிழிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மரம், இந்த முனைகள்லாம் பிளண்ட்டாக தான் இருக்குது, மரம் இது. உஷ்ணத்தையும் எடுக்கக்கூடியது, ஏன்னா வேப்ப மரத்தில் செய்யப்பட்டது. அதை வச்சு நல்லா சீவி டெய்லி காலையில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முதல்ல முடி கொட்டத்து நிற்கும். இப்போ என் செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே வழுக்க,
ஓரளவுக்கு நான் சமாளிக்கிறேன்னா அது காரணம் வந்து இந்த மாதிரி மரசீப்புகள் தான், அது அந்த உஷ்ணத்தை பாதுகாக்குது. ரெண்டாவது, எப்பயுமே தலையில் காலையில் எழுந்தோன்னு தண்ணி படணும். இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை விஷயம், இதெல்லாம் நம்ம செய்கிறது கிடையாது. அதனால் இந்த மரசீப்புகளை நம்மிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 60 ரூபா தான். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 8508746222. அது காண்டாக்ட் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு இயற்கை குறிப்புகள் உங்களுக்கு தரேன். இப்போ நல்ல வெயில் காலம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாருமே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஹீட்டை ரைஸ் பண்ணும். அதுக்கு பதிலாக ரோட்டோரமாக ஏதாவது பாட்டிங்க நீர் மோர் விற்பாங்க, அதை வாங்கி குடிச்சிட்டு போகலாம், பெரிய புண்ணியம். இன்றைக்கி நியூட்ரமில்ல, காம்ப்ளானில், ஹார்லிக்ஸில், இது இந்த மாதிரி விஷயங்களில் இல்லாத அனைத்து சத்துக்களும் ரோட்டோரத்தில் வயதான பாட்டிகள் விற்கிறாங்கள்ல, இந்த தூதுவலை முடக்கத்தான், அவங்க வாங்கிட்டு வர சோளம், நாட்டு சோளம், கம்பு, சிறுதானிய வகைகள், இது எல்லாத்துலேயும் சாதாரணமாக மார்க்கெட்டில் வயசான பொம்பளைங்க இப்போ எல்லாம் வந்து அந்த செட்டு அப்படியே இப்போ வந்து எல்லாம் 50-60 தாண்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த அந்த செயலை யார் செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய தயவில் தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அவங்கக்கிட்ட நம்ம பேரம் பேசி வாங்குவோம், ஏம்மா என்னம்மா ஒரு 10 ரூபா கொடுமா, என்னப்பா இல்லை ராஜா நான் வந்து ஒரு வாங்கினு வந்ததே 100 ரூபாய்க்கு தான் சொல்லி, அப்புறம் அப்படியே முக்கிய முனைக்கினு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம். ஆனால் அதுவே நம்ம வந்து ஒரு பெரிய மாலுக்கு போகணும் வச்சுக்கோங்களேன், அப்படியே பல்லு இழிச்சிட்டு அவன் என்ன சொல்கிறானோ வாங்கிடுவோம். எப்பேற்பட்ட ஒரு அருவறுப்பான மனநிலையில் நம்ம இருக்கிறோம். ஒரு உழைப்பாளி வயதான பெண்மணி அவகிட்ட பேரம் பேசுகிறமே, நாமளாம் மனிதர்கள் தானா? அது ஒரு மாலுக்கு போனால் அப்படியே அப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டு, அடே நாங்களும் பணக்காரர் இல்லை, டேய் பேசுறதுக்கே அருவறுப்பாக இருக்குது. அதனால் இருக்கக்கூடிய ஏழை வயதான பெண்மணிகளை அரவணைத்து அவர்களிடம் இருந்து இந்த பொருளை வாங்கலாம், அவங்களை ஊக்குவியுங்கள். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு ஒரு மூளை, அதுக்கு வயசான பொம்பளைங்களும் விட்டு வச்சுருப்பாங்க, அது கீரைக்கட்டெல்லாம் தூக்கிட்டு வருங்க. செமி அர்பன் ஏரியாஸில் சொல்கிறேன், நான் வந்து டவுனில் சொல்லலை. ஏன் டவுன்லேயே உள்ளே பூந்துட்டாங்க இந்த இந்த பாட்டிமார்கள்லாம் பஸ் பிடிச்சி வந்து விற்றுட்டு போகிறாங்க. நைட்டில் தூங்கி தூங்கி இருந்து விற்றுட்டு போகிறாங்க. தேங்காய் விற்கிறாங்க, வாழைப்பூ விற்கிறாங்க. உண்மையிலே நமக்கு என்ன தேவையோ அதை அவங்க விற்கிறாங்க. மாலில் எது கிடைக்காதோ, பெரிய பெரிய ஷாப்பில் வந்து எல்லாம் கெமிக்கல்ஸு, இது இயற்கை. நம்மளை காப்பாற்றுறதுக்கு இருக்கிறவங்க வந்தவங்களாம் வந்து தெருவில் இருக்கிறாங்க, ஒழிச்சு கட்டவங்களாம் தேருக்குள்ளே இருக்கிறான். களி தானே, கழிவுகம் இருந்தாலும் நீங்கள் இதை புரிஞ்சு நடந்துக்கோங்க, அதுக்காக தான் இந்த பதிவு. அப்போ இந்த சீப்பை பயன்படுத்துங்கள், பலனை பெறுங்கள். ஒரு ஒரு ப்ராடக்டாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து வேப்ப மரத்து சீப்பு. இன்னொரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.